Taste the Daily. விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த கூலி தொழிலாளி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி விழுப்புரத்திற்கு லாரியில் லோடு ஏற்றிச் சென்ற சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த கூலி தொழிலாளி கிருஷ்ணமூர்த்தி விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே சட்டவிரோதமாக விற்பனை செய்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளார். மேலும் 2 பாக்கெட் சாராயத்தை வாங்கி சென்னையில் உள்ள தனது வீட்டில் வைத்து குடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் குடித்த கிருஷ்ணமூர்த்திக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிதிலமடைந்துள்ள பழைய பள்ளி கட்டிடத்தை அகற்றி புதிய பள்ளி கட்டிடம் கட்ட விடிய அரசுக்கு பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மூங்கம்பட்டு கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடமானது சிதிலமடைந்த நிலையிலும் செடிகள் வளர்ந்தும் காணப்படுகிறது. சில நேரங்களில் பள்ளியின் மேற்கூரை ஓடுகள் உடைந்து கீழே விழுவதாகவும் புகார் கூறப்படுகிறது. இதையடுத்து பழமையான இந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய பள்ளி கட்டிடத்தை கட்ட பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். ஊராட்சி நடுநிலைப்பள்ளி வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங். இது இந்த பில்டிங் வந்து ரொம்ப பாழ் அடிஞ்சு போயிருக்கு. மேல் கூரை எல்லாம் ஒடிஞ்சு கீழே பசங்க உட்காந்து படிக்காத அளவுக்கு இருக்குது இந்த பில்டிங்கு. அதனால் வந்து இந்த தமிழக அரசு வந்து இந்த பில்டிங்கை வந்து புதுப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் சார்பாக நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பள்ளி சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்தனர். பள்ளிப்பட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய இடைத்தரகர்கள் மூலம் அலுவலக பணியாளர்கள் அதிக அளவில் கமிஷன் பெறுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சார் பதிவாளர் மோகன்ராஜ் என்பவர் பத்திரப்பதிவு எழுத்தர் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான காரில் சோளிங்கர் நோக்கி சென்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காரை மடக்கி சோதனை செய்துள்ளனர். அப்போது காரில் மறைத்து வைத்திருந்த கணக்கில் வராத 11 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வங்கிக் கணக்கு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனா்.